ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரெண்டு ப்ராஜெக்ட், தெலுங்கு அண்ட் தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுது. ஸோ பிஸியாக போயிட்டு இருந்தது. பட் என்னன்னா ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுதான். மற்றபடி ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, ஹெல்த்தையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கு. பெருசாக எதையுமே நான் சாதிக்கல இந்த வருஷம். வாயை விட்டு சிரிக்க நிறைய, ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சிரிப்போம். பிகாஸ் எங்கள் கோ ஆர்டிஸ்ட் ரவி சார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கூட இருந்தாலும் நாங்கள் சிரிச்சிட்டே தான் இருப்போம். இந்த வருஷம் அந்தமான் ரொம்ப நல்லா இருந்தது. அந்தமான் போயிருந்தேன், அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட், அது மறக்கவே முடியாது. 22 என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்னா, கோவப்படக்கூடாது, கொஞ்சம் காமாக இருக்கணும். அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுறேன். அடுத்த வருஷமாக அதை ஃபாலோ பண்ணோம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபாலோ பண்ணோன்னு நினைக்கிறேன்.